அவங்க வந்து எந்த இடத்துல எது போடுறாங்க அவங்களுக்கு தெரியாது. நான் டெக்னிக்கல், இப்போ வந்து நார்மலான இந்த மாதிரி ஹைவேஸ் ரோட்லலாம் லோட் பேரிங் சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஆனால் அதை அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து காஸ்ட் முடி கம்மியாக முடியுங்கிறக்காக ஏரியா பெருசாக பெருசாக அவங்க ஸ்கொயர் ஃபீட்டில் எடுத்தால் இன்ஜினியர்ஸ்க்கு தான் லாபம். ஆமாம், அதே இது ஏரியா கம்மியாக இருந்து ஸ்கொயர் ஃபீட்டில் கொடுத்தாங்கன்னா இன்ஜினியர்ஸுக்கு கான்ட்ராக்ட் நஷ்டம் தான் வருது. அண்ட் அதிகமான கரோஷன் அந்த மாதிரி அதிகமான ஃபேஸ் நம்மளும் ஃபேஸ் பண்ணுறோம். நல்ல குவாலிட்டியாக தான் பண்ணி கொடுத்துருப்போம், அந்த சீப்பேஜ் ப்ராப்ளம் அந்த மாதிரி ப்ராப்ளம் அதிகமாக வருது மூணு மண்ணுக்கு அந்த கடற்கரை உப்புத்தன்மைக்கு. அன்சாரி ஏஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி நிறுவனம் பண்ணிக்கிருக்கேன். நான் வந்து பாரம்பரியமாக இது பண்ணல, ஒரு ஃபீல்டு ரொம்ப பிடிக்கும், இந்த சிவில் ஃபீல்டு ரொம்ப பிடிக்குங்கனால நான் டிப்ளமோ ஃபஸ்ட்டு சிவில் நம்ம காலேஜில் படிச்சுட்டு அப்புறம் நான் டிப்ளமோ முடிச்சதோடய நான் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த ஒரு ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட்டில். அப்புறம் இடையில பண்ணிக்கிருக்கும் போது நான் இடையில இன்ஜினியரிங் முடிச்சிட்டேன், முடிச்சுக்கிறது அந்த மாதிரி ஆரம்பித்தது தான். இப்போ வந்து இந்த இது ஒரு சர்வீஸ் மாதிரியே பண்ணிக்கிருக்கிறேன், ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இந்த ஃபீல்டை சிவிலை பொறுத்தளவு. நான் ஒரு 13 வருஷமாக பண்ணிக்கிருக்கிறேன். நம்ம வந்து ஒரு ப்ரொசீஜராக பண்ணுவோம், என்ன எங்கே கடற்கிற மண்ணுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணுங்கிறது நம்ம இன்ஜினியர்ஸ் ஃபீல்டில் தெரியும், அது எந்த மண் போடணும் எந்த கம்பி போடணுங்கிறது. இப்போ நான் டெக்னீஷியனை பொறுத்தளவு அவங்க எப்படி பண்ணிட்டு வந்தாங்க அந்த மாதிரி தான் பண்ணிட்டு வருவாங்க. இங்கே இந்த இடத்துல பண்ணாலும் அதே தான் பண்ணுவாங்க, செம்மண் இடத்துல பண்ணாலும் அதே பண்ணுவாங்க. நம்ம கிழக்கிற இடத்துல நிறைய மண் சாயில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், செம்மண் இருக்கும் இடத்துல குறுத்த மண்ணு சொல்லுவாங்க, லூஸ் சாயிலாக இருக்கும் அந்தந்த இடத்துக்கு அந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரக்சரை மாற்றணும். லூஸ் சாயில் இருக்கிற நம்ம லோட் பேரிங் செக்ஷன் சொல்லுவாங்களே பாரம்பரியமாக கட்டுவாங்களா முண்டுக்கல் இது அந்த மாதிரியே போதும் தான். ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் வந்து செம்மண் அந்த மாதிரி ஏரியாவுக்கு வந்து நம்ம ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் பண்ணுவோம், கம்பி போட்டு போடுறது அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட்லாம் அவங்களுக்கு சொல்ல தெரியாது எதுக்காக பண்ணுறோம் ஏன் பண்ணுறோங்கிறது. அந்த மாதிரி டிஃபிகல்ட்ஸி இருக்குது அவங்கள வச்சு பண்ணுறது நம்மளுக்கு பண்ணுறது. நம்ம எந்த இடத்துக்கு எது போனாலும் கரெக்டாக நம்ம சொல்லுவோம், அதனால் அவங்களுக்கு காஸ்ட் வீசி மிச்சம் பண்ணலாம். காஸ்ட் வீசி மிச்சம் போட்டு குவாலிட்டி நம்ம நல்லா பண்ணி கொடுப்போம் அவங்கள கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. எக்கனாமிக்கலாக பெனிஃபிட் இருக்கும், பில்டிங் ஸ்ட்ரென்த்லேயும் என்ன பெனிஃபிட் இருக்கும். இன்ஜினியர்ஸ் வச்சு பண்ணும்போது அவங்க வந்து எந்த இடத்துல எது போடுறாங்க அவங்களுக்கு தெரியாது. நான் டெக்னிக்கல், இப்போ வந்து நார்மலான இந்த மாதிரி ஹைவேஸ் ரோட்லலாம் லோட் பேரிங் சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஆனால் அதை அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து காஸ்ட் முடியும் கம்மியாக முடியுங்கிறதுக்காக அந்த மாதிரி நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம எது காஸ்ட் கொஞ்சம் கூட போனாலும் எந்த இடத்துக்கு எது ஸ்ட்ராங்குங்கிறத நம்ம பார்த்து போடணும். அதுதான் நம்ம மேஸ்திரிமார்களுக்கும் இன்ஜினியர்ஸ் வச்சு கட்டுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. என்னை பொறுத்தளவு கேட்டால் கீழக்கரை தமிழ்நாடு ஈஸியாக கிளைண்ட் வந்து புரிஞ்சுக்கிறது ஸ்கொயர் ஃபீட்னு சொன்னால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, அதனால் ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறது கீழக்கரை டோட்டலாக அப்படி தான் நடக்குது. பட் என்ன பொறுத்தது கேட்டால் பீஸ் ஸ்டேட் கொடுக்குறது கரெக்டாக வரும், அவங்களுக்கு பெனிஃபிட்டாகவும் முடியும், ரெண்டு பேருக்கும் பாதகம் இல்லாமல் முடியும். நம்ம பீஸ் ஸ்டேட்டாக கொடுத்தோம்னா ஒவ்வொன்றுக்குமே பிரிக் ஒர்க்கு உள்ள ரேட்டு அந்த மாதிரி பில் ஆஃப் குவான்டிட்டி எடுத்து கொடுக்குறது தான் பெஸ்ட்டு. ஆனால் இப்போ கீழக்கரில் வந்து ஒரு 5000 சதுரையில் கட்டுறாங்கன்னு எங்களை வீடு, அவங்களுக்கு அதே 2200 2300 ஸ்கொயர் ஃபீட் கொடுப்பாங்க. 500 சதுரையில் கட்டுறவங்களுக்கு இருக்கும், அவங்களும் அதே 2200 பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த ரேட்டில் பண்ண முடியாது, ஒரு காம்படிஷன்னால அந்த ரேட்டுக்கு பண்ணி கொடுத்து ஒன்றும் மார்ஜின் இல்லாமல் பண்ணி கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏரியா பெருசாக ஸ்கொயர் ஃபீட்டில் எடுத்தால் இன்ஜினியர்ஸ்க்கு தான் லாபம். ஆமாம், அதே இது ஏரியா கம்மியாக இருந்து ஸ்கொயர் ஃபீட்டில் கொடுத்தாங்கன்னா இன்ஜினியர்ஸுக்கு கான்ட்ராக்ட் நஷ்டம் தான் வருது. இங்கே அவரேஜாக 2300 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கிழக்கரில். அது அவ்வளோ டிஃப்ரெண்ட் வராது, ஏரியாவை பொறுத்தவங்க மாற்றிக்கிறவங்க. இப்போ கீழக்கரில் பார்த்தோம்னா இப்போ ஒரு சில மார்க்கெட்டிங்காக எனக்கு லாபம் வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு எடுக்கவங்க இருக்காங்க. 400-300 குறைக்க முடியாது, ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் குறைச்சி லாபம் இல்லாமல் பண்ணி கொடுப்பாங்க. அதிலே அவங்களோட பிளானை ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பாங்க, பிளானை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து இந்த லெவலில் இந்த ரேட்டு முடியுமா அப்படி செக் பண்ணி அந்த கொட்டேஷன் கொடுப்போம். இப்போ நம்மளும் ஒரு இடத்துக்கு ஒரு ஆள் 2500 கொடுக்குறாங்கன்னு நான் 2300 கொடுக்குறேன், அந்த 200 எப்படி அவங்க ஏன்னா லாபத்தையும் குறைச்சி அந்த ஏரியாவில் டோர் எத்தனை எவ்வளோலாம் குறையுது எவ்வளோ பிளாஸ்டிங் ஒரு குறையுது அந்த மாதிரி குறைச்சி எல்லாத்தையும் பார்த்து ஒரு காம்படிஷனுக்காக அந்த இடத்துல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் புதுசாக நம்ம புதிய ஏரியாவாக இருக்குது. நம்ம அவங்களோட புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம்னா அவங்களும் கொஞ்சம் ரீச் ஆகுங்கிறதுக்காக நம்ம லாபத்தையும் குறைச்சி
அதையும் நம்ம எந்த அளவுலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பண்ண முடியுமோ பண்ணுறோம். ஆனால் குவாலிட்டியில் எந்த இதுவும் குறைக்கிறது இல்லை, குவாலிட்டியில் குறைக்கிறது எல்லாம் அதே மாதிரி தான் பண்ணுறாங்க. என்ன காம்படிஷன் இருக்குது, 1800 பிலோ போகணுமோ அதில் வந்து பண்ண முடியாது, சொல்கிற ஸ்பெசிஃபிகேஷன் பண்ண முடியாது. நம்ம வந்து எந்த ஸ்ட்ரக்சராக எடுத்தாலுமே ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்னு போகும்போது நம்ம ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் வெளியே ராம்நாட்டில் இருக்காங்க, அதுக்குள்ள டெக்னீஷியன் ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் இருக்கு, அவங்கள்ட்ட நம்ம வாங்கிட்டு தான் பண்ணுறோம். பாலாண்டு ஒரு ஆள்கிட்ட பண்ணோம், இன்னும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் செந்தாமரைக்கன்னு சொல்ல ஆள்கிட்ட வாங்குறாங்க, அவங்களோட ஸ்ட்ரக்சர் ட்ராயிங் வாங்கிட்டு தான் பண்ணுறோம். எலிவேஷன் வந்து அதுவும் ஆர்கிடெக்ட் வெளியே நம்ம ஊர்லேயே இருக்காங்க, அவங்கள்ட்ட கொடுத்து நம்ம வாங்கிக்குவோம். எலிவேஷன் டிசைன்மே நம்ம பண்ணுற இன்ஜினியர்ஸ் பண்ணுற எல்லாருமே எலிவேஷன் ஸ்ட்ரக்சரைசேஷன் வாங்கி தான் பண்ணுறோம். மேஸ்திரி அந்த நான் டெக்னீஷியன் இருக்காங்களே அவங்க அவங்க இஷ்டத்துக்கு தோன்றதை அப்படி பார்த்து பார்த்து பண்ணிக்கிருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக கீழக்கிற மாதிரி அந்த கடற்கரை ஏரியாவுக்கு நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் வாங்கி தான் பண்ணணும், அதுக்குள்ள கெமிக்கல் யூஸ் பண்ணணும். இந்த அதிகமான கரோஷன் அந்த மாதிரி அதிகமான ஃபேஸ் நம்மளும் ஃபேஸ் பண்ணுறோம். நல்ல குவாலிட்டியாக தான் பண்ணி கொடுத்துருப்போம். அந்த சீப்பேஜ் ப்ராப்ளம் அந்த மாதிரி ப்ராப்ளம் அதிகமாக வருது, மூணு மண்ணுக்கு அந்த கடற்கரை உப்புத்தன்மைக்கு தண்ணி இங்கே உப்புத்தன்மையாக இருக்கும். நம்ம என்ன தான் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணால் தண்ணியில் இருக்க மிஸ்டேக்னாலும் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக் ப்ராப்ளம்லாம் வருது, அதையும் நம்ம சரி பண்ணிக்கிறதா இருக்கும். அதுக்கு வாட்டர் ப்ரூஃப் ட்ரீட்மெண்ட் ராஜகுண்டு ஒரு ஆள் ராம்நாட்டில் பண்ணுறது, அவர்கிட்ட தான் வாங்கி அந்த ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாக பண்ணிக்கிருக்கோம். இப்போ ஓகே சார், மேஜர் எஸ்டிமேட்டுன்னா நான் இதுவரை ஒரு 55 பில்டிங் கிட்ட பண்ணியிருக்கிறேன். மேஜராக பண்ணது ஒரு 1.5 க்ரோருக்கு பண்ணியிருக்கிறேன். அந்த கமர்ஷியல் பில்டிங் ரெசிடென்ஷியல் பில்டிங்கில் ஒரு 80-85 லேக்ஸ் பண்ணியிருக்கேன் ரெசிடென்ஷியல் பில்டிங். அதான் சார், ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன பேசுகிறோமோ அது கடைசி முடியும் அந்த மெயின் அதை குவாலிட்டி கொண்டு வந்துட்டே இருந்தால் கரெக்டாக தான் போகும். அப்படியே மீறி ஒரு சில நேரத்தில் இப்போ சொன்னால் கீழே உப்பு காற்று உப்புத்தன்மை அந்த மாதிரி நேரத்தில் வந்து சின்ன சின்ன சீப்பேஜ் ப்ராப்ளம் அந்த மாதிரி ப்ராப்ளம் நம்ம பில்டிங்கில் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஃபேஸ் பண்ணி அவங்களுக்கு நம்ம கையிலேருந்து காசு நஷ்டமானால் கூட அவங்க நம்ம பண்ணி கொடுக்கணும்னா நம்ம கிளைண்ட் அவங்க அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தால் அவங்களுக்கு கரெக்டாக பண்ணி கொடுத்தோம்னா திருப்பி நம்ம தொடரும். நம்ம அந்த ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டுக்குலாம் யோசனை பண்ணிக்கிட்டு அந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணாமல் கலந்து போய்க்கிறோம்னா அந்த டிஸ்பியூட் ஒரு ஆள் விட்டு ஒரு ஆள் மாறி மாறி போயிடும். யார் பண்ணாலும் அந்த மிஸ்டேக் வரும், அதை நம்ம கிளைண்ட்டில் சொல்லிவிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கணும். அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா ஓகே அவங்கள்ட்ட வாங்கி கொடுக்கலாம், இல்லை நம்ம காசை போட செஞ்சு கொடுத்துடணும். ஆமாம், இது வந்து உண்மைதான் சார். இது வந்து எப்படின்னா அப்போ உள்ள குவாலிட்டியாக வந்த சிமெண்ட்டு இல்லாமல் இப்போ டெக்னிக்கலாக சொல்கிறாங்க அந்தளவுக்கு வருதாங்கிறது தெரில. அதே மாதிரி எம் சாண்டு முன்னாடி வந்து ஃபுல்லாக ஆற்று மணல் இங்கே கடற்கரை ஓரத்தில் இருக்க மணல் யூஸ் பண்ணோம், அது கட்டின வரை எந்த கம்ப்ளைண்ட் வரல. இப்போ எம் சாண்டு பே சாண்டு யூஸ் பண்ணுற இடத்துல அந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணிக்கிறோம். எல்லாருமே எல்லா இன்ஜினியர்ஸுமே ஃபேஸ் பண்ணுறாங்க, கட்டி முடித்த உடனே அந்த கிராக்ஸ் மைனர் கிராக் அதெல்லாம் வருது, அதை சரி பண்ணுறதுக்குள்ளே அடுத்தது அதுக்குள்ளே கெமிக்கல் அதுக்குள்ளே இதெல்லாம் நம்ம இப்போ புதுசாக போட்டுக்கிருக்கோம், பார்ப்போம் இதுக்கு மேலே எப்படி பார்ப்போம். இது இப்போ தான் புதுசாக ஆட் பண்ணிக்கிறோம் அதுகளுக்கு. ஆமாம், நீங்கள் இங்கே வந்து எப்படி சமாளிக்கிறீங்க, சாயில் கண்டிஷன் எப்படி, இந்த மாதிரி சால்ட் வாட்டர் யூஸ் பண்ணுறது இந்த விஷயங்களே அப்படி கவனம் செலுத்துறீங்க? அதான் சார், இது வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து சீசோர் ஒரு ஏரியா பக்கத்தில் வந்துச்சுன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம சின்ன சின்ன பில்டிங் ரெசிடென்ஷியல் பில்டிங் ஆச்சு நம்ம முண்டுக்கல் சொல்லுவாங்கள அந்த காலத்தில் கட்டுவாங்க ரேண்ட டபுள் மெஷின் அது அப்படி போகிறது நல்லது. ஏன்னா மேக்ஸிமம் அந்த ஸ்டீல் இதை குறைச்சி நம்ம என்ன தான் கெமிக்கல் யூஸ் பண்ணாலுமோ அந்த கொரோஷன் வந்துடுது. ஆமாம், பெரிய ஏரியாக்குங்கும் போது நம்ம சாயில் டெஸ்ட் எடுத்துடணும், நம்ம காலேஜ்லேயே பண்ணித்தராங்க சாயில் டெஸ்ட் எல்லாமே, சதக் காலேஜில் பண்ணித்தருவாங்க. இந்த சாயில் டெஸ்ட் எடுத்து அதுக்குள்ளே கெமிக்கல் எல்லாமே யூஸ் பண்ணி அந்த வாட்டர் ப்ரூஃப் ஆன்டி கொரோஷன் கெமிக்கல்லாம் இருக்குது, ஸ்ட்ரக்சர் கரெக்டான பெர்ஃபெக்டாக பண்ணோம்னா தர ஸ்பெசிஃபிக்காக பெர்ஃபெக்டாக பண்ணால் எந்த பிரச்சனையும் வராது. ஆமாம் ஆமாம், தண்ணி வந்து நல்ல தண்ணி தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இங்கே இருக்கிற போர் வாட்டர் வந்து உப்புத்தன்மை தான் இருக்கும், தண்ணி வந்து நல்ல தண்ணி யூஸ் பண்ணால் மேக்ஸிமம் கடற்கரை ஏரியாலேயே நிறைய பில்டிங் கட்டியிருக்காங்க, பெரிய பெரிய பங்களா கட்டியிருக்காங்க, அதான் இன்னும் ஃபால்ட் இல்லாமல் தான் இருக்குது. புரியல சார், இங்கே இந்த 100 லைன் காம்ப்ளெக்ஸ் சொல்லிட்டு மெயின் ரோடு ஈசிஆரில் கட்டியிருக்கிறோம். இப்போ இந்த ஹைவே ரெஸ்டாரண்ட் சொல்லிங்க இங்கே ஒன்று அந்த ஏஜிஸ் பல்புகளும் கட்டுறோம்.
அது ஃபினிஷிங் ஆகணும் தான், இதே நம்மளுக்கு நல்ல நேம் கொடுக்கும். அது மாதிரி ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸில் உள்ள ஏரியாக்களை கிழக்கத்தருக்குள்ளே கட்டியிருக்கிறோம். அதெல்லாம் நம்ம ஃபோட்டோஸ் இருக்குது, ஃபேஸ்புக்கில் இருக்குது அந்த வீடோட ஃபோட்டோஸ்லாம். அதே மாதிரி நம்மளோட ஸ்பெஷலிஸ்ட் என்னென்னா, சின்ன வீடாக இருந்தாலும் கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ரிச் லுக்கில் கொடுப்போம். ஒரு ஒரு 300-350 ஸ்கொயர் ஃபீட்லாம் வீடு கட்டி கொடுத்துருக்கேன்னா, ஒரு 11-12 லட்சத்துக்கு ஃபுல் வீடுமே ஃபினிஷிங் பண்ணி ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கு. அந்த ஃபோட்டோஸ் வேணால் ஷேர் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. 14 லட்சத்துக்கு ஒரு ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு, அந்த மாதிரி ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். நம்மளால் முடிஞ்சாலும் எந்த பெஸ்ட்டாக பண்ண முடியும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆமாம், 30-40 பேர் இருக்காங்க இன்ஜினியர்ஸ். கண்டிப்பாக அதான் போட்டி வந்து ஆரோக்கியமாக இருக்குன்னு. இப்போ ஒரு ஆள் விட்டு ஒரு ஆள் போட்டிக்காக குவாலிட்டியை குறைச்சிடக்கூடாது, அதுக்காக போட்டு அந்த ஆரோக்கியமான போட்டி இருந்தால் நல்லா. ஆனால் அவ்வளோ நல்ல யூனிட்டியாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்கிறோம். அந்த அந்த ஒரு அது ஒரு யூனிட்டி வேணும், அந்த போட்டி போகாமல் வரக்கூடாதுங்க. இப்போ கீழக்கிற இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் ஒரு ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஒரு ஆள் பார்த்த வேலையை பாதையில் வீட்டுக்காரவங்களுக்கும் இன்ஜினியர்ஸ்க்கும் டிஸ்பியூட் வந்தால் இன்னொரு ஆள் வச்சு பார்க்குறது, அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரதில்ல. அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு இதை ஆரம்பிச்சிருக்கிறோம். மொத்தம் இதில் 35 மெம்பர் இதுவரை இருக்காங்க. 35 இன்ஜினியர்ஸ் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ் இருக்காங்க. நான் தலைவர் பொறுப்பில் இருக்கேன். செயலாளர் துணைத்தலைவர் சொல்லிட்டு ஃபாசிம் கண்டு ஒரு ஆள் இருக்காப்புல. செயலாளர் வந்து ஆசிஃப் அகமோ சொல்லியிருக்காப்புல. அந்த லிஸ்ட்டு உங்களுக்கு தர்றா, நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகே சார். இப்போ இன்னைக்கு வந்து புதிய ஒரு டெலிசிபிள் என்ட்ராங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்ன சொல்லுவீங்க? நேர்மை, நேர்மையாக இருக்கணும், குவாலிட்டியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். எந்த ஒரு மீன் பிரச்சனைகள் செய்யாமல் ஸ்மூத்தாக கொண்டு போனால் இல்லை ஜெயிச்சிடலாம் இந்த ஃபீல்டை பொறுத்தளவு. சார், இங்கேயே வந்து நம்ம மூணு பிரிவாக எடுக்கிறோம் சார். ஒரு ஆர்கிடெக்ட் எடுக்கிறோம், ஒரு ஸ்ட்ரக்சரல், ஒரு யங்ஸ்டர்ஸ் எடுக்கிறோம். இது இல்லாமல் நான் டெக்னிக்கல் எடுக்கிறோம். நான் டெக்னிக்கல் அவங்க 20 வருஷம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய ஒர்க் என்னென்னா, பெரும்பாலான பொறியாளர்கள் வந்து டேபிள் ஒர்க்கு தான் அவங்களுடைய ஒர்க்கு, ஃபீல்டில் நாங்கள் தான் நின்று பார்க்குறோம். அதனால் எங்களுக்கு தான் அனுபவங்கள் அதிகமாக சொல்கிறாங்க. இல்லை, அது ஒத்துக்கிறக்கூடிய தான். ஃபீல்டு ஒர்க்கு வேலை பார்க்கறதுல ஃபீல்டு ஒர்க் அவங்க அனுபவம். நம்ம டேபிள் ஒர்க்கு டேபிள் உட்காரதில்ல, ஆஃபீஸில் உட்காரதில்ல. நம்ம நம்ம ஃபீல்டே நம்ம பண்ணுற வேலை சரியாக இருக்குதா, கரெக்டான ரேஷியோவில் எல்லாம் போடுறாங்கன்னா நம்ம செக் பண்ணி, நம்ம செக் பண்ணால் தான் அவங்க கரெக்டாக பண்ணுவாங்க. நம்ம பாட்டில் சும்மா கொடுத்துட்டு கொடுத்துட்டுட்டா நம்ம இங்கே ஒன்று செய்ய, அங்கே ஒன்று சின்ன மிஸ்டேக் இருந்தால் கூட டோட்டலாக மாறிடும். கண்டிப்பாக ஃபீல்டு ஒரு டேபிளோடு உட்காரதில்லை. இப்போ எல்லா இன்ஜினியர்ஸும் பார்த்தீங்கன்னா காலைல 9 மணிக்கு போனால் சைட்டாக தான் நிற்கிறாங்க ஃபுல்லாகவே. அவங்க மேஸ்திரி மாறு அவங்களை குறை சொல்ல முடியாது. அவங்க நல்ல ஃபீல்டு ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஈக்குவலாக இப்போ இன்ஜினியர்ஸும் ஒவ்வொரு சைடு நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. காஸ்ட் காஸ்ட் வைஸ் அண்ட் குவாலிட்டி வைஸ் பெஸ்ட்டாக இருக்கும். ரேட் வைஸ் ரொம்ப பெஸ்ட்டாக மற்றவங்களோட பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம். நம்ம அவங்க இப்போ ஏழை எளியவர்களுக்கு நல்ல அழகிய வீடை கட்டி கொடுப்போம், நல்ல ஒரு மாடர்னான வீடை கட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு என்றதை தான் பண்ணி கொடுக்கலாம். என்னோட பொருளாதாரத்தில் பெரிய அளவில் இலக்கடையா ஏன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. நல்ல நல்ல வீடு கட் பண்ணி கொடுத்துருக்கங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. சிவிலில் நல்ல கோல் பண்ணுண்டா இன்னும் பெரிய பெரிய பில்டிங் கட்டணும். கட்டடம் கட்டுறது கண்டிப்பாக என்னை பொறுத்துக்கிட்ட ஒரு இன்ஜினியர் வச்சு கட்டுறது நல்லது. அதுக்கு தோதான ஆர்கிடெக்ட் டிசைனர் வேணும், ஸ்ட்ரக்சரல் டிசைன் எல்லாமே ஒரு நான் ஸ்கில்ட் பெர்சன் வேணும். மேஸ்திரி கண்டிப்பாக நல்ல அனுபவம் வந்து வேலையாட்கள் இருந்தால் தான் நம்ம நினைக்கிறது கொண்டு வர முடியும். இன்னும் கடை ரோட்டில் போகணும்னு வச்சுலாம் வேலை பார்க்க முடியாது. அதனால் எல்லோரும் யூனிட்டே இருந்து வேலை பார்க்கணும். அவங்கவுங்க ஓரளவு அவங்கவுங்களுக்கு கொடுத்து கரெக்டாக பண்ணால் இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். அதான் சொன்னேன், நம்ம குவாலிட்டி டைம் குறிப்பிட்ட டைமில் பண்ணி கொடுப்போம். காசு வயசில் மற்றவங்க ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம். ஏழை எளியவர்களுக்கு அழகான வீடு கிடைக்கும். நம்ம இதில் ஏஆர் கன்ஸ்ட்ரக்ஷன், இன்ஜினியர் அன்சாரி, 20/409 நார்த் ஸ்ட்ரீட், கிழக்கரை. மொபைல் நம்பர் 9979638 6303.